ஆரோனை பற்றி ஒரு சிறிய தியானம். தோல்வியின் மூலம் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு உண்மை உள்ளவனாக மாறினவன் ஆரோன். மோசே மலையின் மேலே போய்விட்டார், நாட்கள் ஆகிவிட்டது, மோசையை காணும் என்று மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், எங்களை வழி நடத்துறதுக்கு ஏதாவது உதவி செய்யன்னு கேட்கிறாங்க. ஏன் இந்த ஆரோன்ட வந்து கேட்கிறாங்க அப்படின்னா, மோசேக்கு வாயாக இருந்தவன் இந்த ஆரோன். மோசேக்கு தான் இவன் வாயாக இருக்க சொன்னாரே ஒழிய, இவனாக எதையும் பேசவோ சொல்லவோ தேவன் இவனை வழி நடத்தது. சில வேளைகளில் சபைகளில் ஊழியத்தில் இருக்கிற நாம, அல்லது குடும்பத்தில் பொறுப்பாய் இருக்கிற நாம, அலுவலகத்துல தொழில பொறுப்பாய் இருக்கிற நாம, ஒருத்தருக்கு உதவியாக கீழே அடங்கி இருக்கும் பொழுது அவசரப்பட்டு முந்திக் கொண்டு சில வேலைகளை செய்கிறோம். இந்த ஆரோன் ஒரு உதாரணமாக இருக்கிறார். சரி, இந்த ஆரோன் என்ன செய்கிறான், இவங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஒரு பொற்கண்டு குட்டையே செய்கிறான். இது இங்கே இருந்து இவன் கற்றுக்கொண்டான், 430 வருஷமாக அடிமையா இருந்த தேசத்துல கடவுளுக்கு ஒப்பான சிலை, கடவுளை போன்ற சிலை இதையெல்லாம் வைத்து வணங்கி கொண்டிருந்த அந்த கூட்டத்தின் மத்தியில கடவுளுக்கு ஒப்பாக ஒரு கன்று குட்டியை செய்து கும்பிடுகிற ஒரு பழக்கம் இருந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்த கூட்டம் இது. ஏற்கனவே இருக்கிறவங்களை மாதிரி நாம இல்ல, அவங்க போல எனக்கு இருந்தாதான் நல்லதுன்னு காத்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். ஆரோனை போல அவசரப்படாதே, உன்னை கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, நீ எதற்காக திருமுடிக்கு பெற்றாயோ, நாம் எதற்காக கிறிஸ்துவ இடத்துல வந்தோமோ அவரை மாத்திரமே பார்க்க வேண்டும். இயேசு செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்கள் செய்ய வேண்டாம். மோசே செய்ய வேண்டிய வேலையை ஆரோன் செய்ததனுடைய விளைவு என்னானது? ஒரு மாபெரும் தோல்வி, ஒரு தோற்று போனவன், மாபெரும் தவறு செய்தவன், தேவனுக்கு விரோதமாக தவறு செய்தவன், ஜனங்கள் அழிவுக்கு காரணமானவன், இவ்வளவு பெரிய வீழ்ச்சியிலே விழுந்தவனை அவன் முழுவதுமாக மனம் திரும்பி, இனிமேல நான் முந்திக்கிட்டு போக மாட்டேன், அடங்கி இருப்பேன், திருந்தி இருப்பேன் என்று அவன் மனம் திரும்பினுடைய விளைவு, இப்பொழுது தேவன் மோசேயை கூப்பிடுகிறார், ஆரோனையும் அவன் பிள்ளையும் ஆசரிப்பு கூடாத வேலைக்காக அவர்களை பிரதிஷ்டை பண்ணு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆரோனை போல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் மனம் திரும்புவோமாக. சபைகளில சில நேரம் நாம விரும்பதான் நடக்கணும்னு நினைக்கிறோம், வீடுகளிலே நாம விரும்பினதான் நடக்கணும்னு நினைக்கிறோம், இப்ப வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே நாம விரும்பினதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் வசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார், கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல முடிவெடுப்போம், தோல்வியை முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தேவன் அழைக்கிறார். தோல்வியின் மூலமாக மனம் திரும்புங்கள், தோல்வியிலே உண்மையுள்ளவர்களாக மாறுங்கள், தேவன் ஆசீர்வதித்து விருத்தியாக்குவாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214241, 9244414431.